ஓம் நமோ நாராயணாய ஆன்மீக மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஆழ்வார் மன்னர் திருமங்கை ஆழ்வார் மிகச் மிகச்சிறந்த அடியார் மன்னராக அவதரித்து மன்னர் ரங்கநாதருக்கு அரங்கனுக்கு தொண்டு செய்தவர்தான் மன்னர் திருமங்கையாழ்வார் திருக்குறையலூரில் எட்டாம் நூற்றாண்டிலே நல ஆண்டிலே கார்த்திகை திங்கள் பௌரமிலே அவதரித்த திருமங்கையாழ்வார் இளவயதிலே நீல நிறத்தவர் என்ற பெயரோடு திருப்பெயரிட்டார்கள் எட்டிக் கடம்படி என்ற சோழமுத்திரையிடம் படைத்தலவனாக இருந்து பல வெற்றிகளையெல்லாம் தேடித்தந்து சோழ நாட்டின் மேன்மையும் புகழையும் உலகறியச் செய்த காரணத்தினால் அந்த பேரரசர் ஆலி நாட்டை மன்னர் திருமங்கை ஆழ்வாருக்கு தந்து திருமங்கையின் பதியை தலைநராக அமைத்து இவர் தன் சேனைத் தலைவர்களுடன் நல்லாட்சி நடத்தியவர் அவர் பரலாகின்ற வீரப்பட்டத்தையும் பெற்றவர் இந்த மன்னர் திருமங்கை ஆழ்வார் வைணவ தொண்டிற்காக தன்னை அர்ப்பணித்து அவர் இளம் வயதில் இருந்து வீரத்திலே சிறந்து ஆடல் மா என்ற பஞ்ச கல்யாணின் மூலமாக பல போர்க்கலைகளெல்லாம் சந்தித்து அரசு கஜானாவையும் கட்டி ஆண்டு பெருமாளினுடைய ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தின்பால் ஈர்க்கப்பட்டு அதன் பிறகு ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடல்களெல்லாம் பெருமாள் பாடி இப்படி கல்வி வீரம் செல்வம் மூன்றிலும் உயர்ந்த நிலை அடைந்தவர்தான் மன்னர் திருமங்கையாழ்வார் அந்த மன்னர் திருமங்கையாழ்வார் நன்றி உணர்ச்சிற்கு மிகவும் கடமைப்பட்டவர் அவருக்கு உற்ற துணையாக இருந்த அமைச்சர்கள் நேர்மையில் நடப்பான் நிலையில் ஒதுங்குவான் சாயை பிடிப்பான் தாழ்வுதுவான் தோலா வழக்கன் உயரத் தொங்குவான் இந்த அமைச்சருடைய சிற்பங்களை சிற்பங்களையெல்லாம் நம் குலவேந்தர் மன்னர் திருமங்கையாழ்வார் திருவரங்கம் வடக்கு வாசலில் இருக்கின்ற தசாவதார சன்னதியிலே தன்னுடைய அச்சா திருமேனி சிலைக்கு முன்பாக இந்த அமைச்சருடைய சிலைகளை எல்லாம் அமைத்திருக்கின்றார் மன்னர் திருமங்கையாழ்வார் தனக்கு உற்ற தோழனாக இருந்த அந்த அமைச்சருடைய புடைப்புச் எல்லாம் அந்த தசாவதர சன்னதியிலே தன்னுடைய அச்சா திருமேனிக்கு முன்பாக அந்த தூண்களிலே பதிவு செய்திருக்கின்றார் அருமை நண்பர்களே உறவினர்களே அவற்றையெல்லாம் நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் தான் மிக பெரிய அவதாரமாக இருந்தாலும் தன்னுடைய அமைச்சர்களுடைய புடைப்புச் சிற்பங்களையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார் மன்னர் திருமங்கை ஆழ்வார் தொண்டர்களையும் அரவணைத்து தன்னுடைய அமைச்சர்களையும் அரவணைத்து தான் இந்த வைணவ தொண்டினை மிகச் சிறப்பாக செய்து முடித்தார் அத்தகைய மன்னர் திருமங்கை ஆழ்வார் அச்சா திருமணிக்கு முன்பு இன்றைக்கும் அமைச்சர்கள் தொழுது நிற்கின்றார்கள் ஓம் நமோ நாராயணா